வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டு ஒரு மாதம் கடந்த நிலையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ஒன்றுக்கு உத்தரவிட்டார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன். அமெரிக்காவால் இலக்கு வைத்த இடங்கள் முற்றாக இல்லாது செய்யப்பட்டது என்றதை தற்போது வெளியாகியுள்ள சேட்டலைட் புகைப்படங்களில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனமான மேக்சர் டெக்னாலஜிஸ் வெளியிட்டுள்ள இந்த சேட்டலைட் புகைப்படங்களில் சிரியாவின் இராக்கிய எல்லைக்கு அருகே உள்ள ஒரு இடம் படமாக்கப்பட்டுள்ளது. 26 அதிகாலை அமெரிக்க விமானப்படையின் F-15 ரக விமானங்கள் தாக்குதல் நடத்திய 9 வெவ்வேறு இடங்களில் இதுவும் ஒன்று. தாக்குதலுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களும் தாக்குதல் நடைபெற்ற பின்னர் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. சேட்டலைட் புகைப்படம் எடுக்கப்பட்ட வளாகத்தில் சுமார் 10 கட்டடங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன. இதேபோல வேறு 6 இடங்களிலும் 2 வாகன தொடரணிகள் மீதும் அன்றைய தாக்குதல்கள் நடைபெற்றன. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் சேட்டலைட் புகைப்படங்களில் காண்பிக்கப்பட்ட தளம் உட்பட இலக்கு வைக்கப்பட்ட அனைத்து தளங்களும் ஈரானிய ஆதரவு ஹட்டாய்ப் ஹெஸ்போல்லா மற்றும் ஹட்டாய்ப் சாயிட் அல் சுகாடா ஆகிய இயக்கங்களின் தளங்கள் என அறிவித்தது. ஈராக்கில் அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்பட்ட 3 தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தாமே நேரடியாக உத்தரவிட்டார் என பென்டகோன் செய்தி தொடர்பாளர் கூறினார். ஈராக்கில் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஈராக்கில் பதிலடி கொடுக்காமல் சிரியாவில் பதிலடி கொடுக்க காரணம் என்ன? அதை விளக்கினார் பென்டகோன் அதிகாரி ஒருவர். அவரது கூற்றின்படி ஈராக்கிய நாடாளுமன்றத்தில் உள்ள நாடாளுமன்ற குழுக்களில் ஈரானுக்கு அதிக செல்வாக்கு உள்ளது. இருந்த போதிலும் ஈராக்கிய பிரதமர் முஸ்தபா அல் கதீமி தமது நாட்டு விவகாரங்களில் ஈரான் குறுக்கிடாமல் இருப்பதற்காக பல முயற்சிகளை செய்கிறார். அதே போல ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் அங்கிருந்து அகற்றப்படாமல் அங்கேயே தொடர வேண்டும் என்பதும் அவரது நிலைப்பாடு. இதை வேறு விதமாக சொன்னால் ஈராக்கிய பிரதமரின் நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு சாதகமாக உள்ளது. அப்படியான நிலையில் அமெரிக்க விமானப்படை விமானங்கள் ஈராக்கில் தாக்குதலை நடத்தினால் அது ஈராக்கிய அரசுக்கும் ஈராக்கிய பிரதமருக்கும் சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஏற்கனவே அமெரிக்க படைகள் ஈராக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என எதிர்ப்பு குரல்கள் ஈராக்கில் ஒலிக்க தொடங்கியுள்ளன. அமெரிக்கா ஈராக்கில் ஒரு தாக்குதலை நடத்தினால் அந்த குரல்களுக்கு வலிமை சேர்ப்பது போலாகிவிடும். இந்த காரணங்களாலேயே ஈராக்கில் பதிலடி கொடுக்காமல் சிரியாவில் வைத்து பதிலடி கொடுப்பது என முடிவு செய்யப்பட்டது என தெரிவித்தார் அந்த பென்டகோன் அதிகாரி. ஜோ பைடன் நிர்வாகத்தில் புதிய மத்திய கிழக்கு கொள்கையில் ஈராக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட உள்ளது. இந்த முக்கியத்துவம் எதற்காக என்றால் சிரியாவில் அமெரிக்க ராணுவம் மேற்கொள்ளப் போகும் பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கைகளுக்கு அடிப்படைத்தளம் ஈராக்கில் தான் செயற்பட போகிறது. பென்டகோன் திட்டப்படி சிரியாவில் வெவ்வேறு இடங்களில் அமெரிக்க ராணுவ தளங்கள் இயங்கும். அவை எல்லாவற்றுக்கும் தலைமை தளமாக இயங்கப் போவது ஈராக்கில் உள்ள தளம்தான். சிரியாவில் உள்ள தளங்களுக்கு தேவையான துருப்புகள், ஆயுதங்கள், ராணுவ சாதனங்கள் அனைத்துமே ஈராக்கிலிருந்து தான் போகப் போகின்றன. அந்த வகையில் ஈராக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு உள்ளது. அதனால் தான் ஜனாதிபதி ஜோ பைடன் மத்திய கிழக்கில் தொலைபேசியில் பேசிய முதலாவது அரபு நாட்டு தலைவராக ஈராக்கிய பிரதமரை தேர்ந்தெடுத்தார். சிரியாவில் நடைபெற்ற அமெரிக்க தாக்குதல் பற்றி ஈரான் கருத்து தெரிவித்த போது அங்கு தமது ஆதரவு இயக்கங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. மாறாக சிரியாவின் இறையாண்மையை மதிக்காமல் அமெரிக்கா அவர்களது வான்பகுதியில் வைத்து ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்கே கண்டனம் தெரிவித்துள்ளது. இப்போது ஈரான் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கப் போவதாக கூறவே இல்லை என்பது இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். காரணம், அப்படி அவர்கள் தெரிவித்திருந்தால் ஹட்டாய்ப் ஹெஸ்போல்லா உட்பட ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் செய்வதற்கெல்லாம் ஈரானே பொறுப்பேற்க வேண்டி வரும். ஆனால் பதிலடி கொடுக்கப் போகிறோம் என்று சொல்லாமல் பதிலடி ஒன்றுக்கு திட்டமிடும் ஈரான் என்பதை ஊகிக்கலாம். அதையும் தாமே செய்யாமல் தமது ஆதரவு இயக்கங்களை வைத்தே செய்வார்கள் என்பதையும் ஊகித்து விடலாம்.